ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெச்சு செய்யலாம். ஸோ இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு மட்டன் கிரேவி பண்ண போகிறோம். வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணலாம், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்கள் இன்ட்ரிமேஷன் ஆகும். மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணி திருப்பி இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணி ஸோ சைடில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தக்காளி, நாலு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த மட்டனில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஃபஸ்ட்டு, கல் உப்பு, அது கூட பார்த்தீங்கன்னா வீட்டு மிளகா தூள். ஸோ அதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஸ்பூனாக இருக்கும், கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி. ஸோ வெங்காயம் தக்காளி அதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் வந்து விசில் போட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து வரவேற்பில் செய்ய போகிறதில்ல. ஸோ கேஸில் தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் வந்து மட்டனை வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். அந்த குக்கர் வந்து மேலே மூடி போடும்போது ஜாக்கிரதையாக அது வந்து நல்லா லாக் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு போடுங்க. அதுதான் சே ஒரு 10 மினிட்ஸ் கழித்து, 10 to 15 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா விசில் வந்துடும். ஸோ விசில் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜாக்கிரதையாக அதோடய அதோட உள்ளே இருக்க காற்றை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியேடுங்க. ஸோ அது சேஃப்டிக்காக. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு மட்டனு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தாளிப்புக்காக வந்து எண்ணெய் சேர்த்து அதோட கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் வந்து ஹோல் கரம் மசாலா, அதாவது பட்டை இலை இதெல்லாம் சேர்த்து, அது கூட இஞ்சி பூண்டு இந்த பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிட்டு அது கூட தாளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி கொஞ்சம் நேரம் வந்து அந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ கொச்ச பிறகு தான் வந்து அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கறிவேப்பில் சேர்த்து அதை வந்து தாளிச்சு விடலாம். தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர், அந்த ஸ்மெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து அதிகமாக வந்து மசாலாஸ் எதுவும் ட்ரை மசாலாஸ் எதுவும் ஆட் பண்ணல, வெறும் வந்து மிளகாத்தூள் மட்டும்தான் இருக்குது, மஞ்சத்தூள் இருக்குது, ஹோல் கரம் மசாலா இருக்குது, இஞ்சி தூள் இருக்குது. இது மட்டும்தான், இதில் வந்து கரம் மசாலாவோ அதுக்கப்புறம் வந்து பிரியாணி இந்த மட்டன் கறி மசாலாவோ எதுவுமே கிடையாது. இப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மட்டன் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்த லெவலில் வந்து டேஸ்ட் பண்ணுறது தான். ஸோ நான் போய் வச்சு செஞ்சுட்டு வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஸோ அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு இன்டிமேஷனாக வரும். ஸோ அன்டில் தென், பை.